நாக்கில் தொடங்கி நம்ம மலத்துவாரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். 33 அடி இந்த குடல் பாகம் இருக்கிறது. இது அங்கங்கே இறக்கில் தங்குகிறது, சிறுகுடலில் தங்குகிறது, பெருங்குடலில் தங்குகிறது, மடக்குடலில் தங்குகிறது, மலைப்பையில் தங்குகிறது. இப்படி இது மலைப்பை வந்து அங்கே தேடுற இடம் கொடுமை, அதெல்லாம் வந்து தங்கி தங்கி புழுவாக மாறி நச்சுக்கிருமியாக மாறித்த மனிதனை கொலை செய்கிறது. ஆகினால இந்த மாதிரி அங்கங்கே தங்கி தங்கி நேரம் எடுத்துக்கொண்டுகின்ற பொழுது உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த விஷயத்தை வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ணுது, காய்ச்சலை உண்டாக்குது, வயிற்றுப்போக்கு உண்டாக்குறது, அப்புறம் வாந்தியை உண்டாக்குகிறது. இதெல்லாம் வந்து உடம்பு அந்த உணவுங்கிற விஷத்தை. அப்போ பசி என்பது என்பது வேறு, பசிக்காக நாம் விரும்புகின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது அது விஷமாக மாற்றி கொள்ளுகிறது. அப்போ விஷமில்லாத உணவு என்பது மருந்தடிக்காத விஷமில்லாத உணவு என்பது ஒன்றே ஒன்று தான், தூய நைட்ரஜனும் ஆக்சிஜனும் நிறைந்த, வெடிமச்சத்தமும் வலிமச்சத்தும் நிறைந்த இந்த தூய காற்று தான் மரணத்தை உறுதி செய்ய, மரணத்தை அமைதிப்படுத்தி, மரணத்தை விருப்பத்தில் வைத்து, விரும்புகின்ற வரைக்கும் வாழ்ந்து, பேர் இயற்கையோடு இணைவதற்காக இயற்கை கண்டுபிடித்து தந்த ரகசியம். இதெல்லாம் நான் சொல்லலை, வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து எழுதியது. நான் வந்து அவரே, நீங்கள் இங்கிலாந்து மருத்துவக் கல்லூரி தான் இதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுலாம் பண்ணுறான். அவன் என்ன இந்த பேத்தாலஜி, ஹிஸ்டோ பேத்தாலஜி இப்படிலாம் பண்ணுறான் இல்லையா. இதில் வந்து கோவிடை பற்றியெல்லாம் எழுதுறான். இப்போ தான் வேகமாக அவங்க நாட்டில் பரவிட்டுருக்கு. அதுக்கு கீழே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்லாகோசி என்கிற கிருமிகள் தான் உணவை மெஷவாக மாற்றி, நிமோனியா காய்ச்சலாக மாற்றி, சளியாக மாற்றி, இப்படிலாம் தொண்டை அடைப்பு ஏற்பட்டு, தொண்டை கரகரப்பு ஏற்பட்டு, இப்படிலாம் சாவுக்காரமாக இருக்கிறதுங்க. அப்படின்னா இந்த உணவு தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறான். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைவ உடல், நாம் வந்து சைவ உடல், நம்ம பல் பார்த்திங்கன்னா நமக்கு நாய்ப்பல் நமக்கு கிடையாது, நாய்ப்பல்லோ புலிப்பல்லோ சிங்கப்பல்லோ நம்மளுக்கு கிடையாது. ஆகையினால மனித உடல் சைவ உணவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மனித உடல் சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படைக்கப்பட்டேன் நம் பற்கள் சைவ உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன. சிறிய பற்களும் உறுதியான ஈறுகளும் நம்முடைய ஜீரணியர்கள் சைவ உணவுகளை ஜீரணம் செய்யத்தக்க தகுந்தபடி அமைந்துள்ளன. பால், மாமிசம், முட்டை ஆகியவைகளை அல்ல. ஆக பால், முட்டை, மாமிசத்தை செரிமானம் பண்ணுவதற்காக நம்ம ஜீரணர் இல்லை. ஏன்னா பாலை ஜீரணம் பண்ணுறதுக்கான சக்தி கிடையாது, இறைச்சி ஜீரணம்க்கான எஞ்சை நம்ம உடம்புல கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மேற்கு நாட்டு விபச்சார மக்கள், மேற்கு நாட்டு விபச்சார மக்களும் அந்த கூத்தாடிகளும் என்ன சொல்கிறாங்க, இறைச்சி தான் போதைப்பொருள், அப்புறம் வந்து மாவு தான் போதைப்பொருள், புரதம் தான் போதைப்பொருள் என்று சொல்லி உலகத்தை குட்டிச்சவராக்கிறது. அப்போ நோயின்னு வந்துட்டா உணவு கட்டுப்பாடுக்கு போயிடுறாங்க. அப்போ உணவு ஆரோக்கியத்தை தள்ளின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உணவு மனதை விரும்புகிறது, மனம் உணவை விரும்புகிறது, அறிவே இல்லாத உணவை இந்த மனம் விரும்புகிறது. ஆராய்ச்சி பண்ணால் எது நாம் செய்ய முடியாது. ஆகினால அறிவே இல்லாத உணவை, அறிவே இல்லாத போதைப் பொருளை இந்த மனம் விரும்புகிறது. ஆறறிவையும் தாண்டி, பகுத்தறிவையும் தாண்டி இந்த மனமானது கொடுமையான அந்த உடம்பை கெடுத்து கொள்கின்ற, மரணத்தை உறுதி செய்கின்ற உணவுகளையும், மரணத்தை உறுதி செய்கின்ற போதைப் பொருளையும் இந்த மனம் விரும்புதுன்னு சொன்னால் மனம் எவ்வளோ ஒரு கேடுகட்டு நினைப்பாருங்க. அது மூன்றாம் நிலை என்பது பார்த்தீங்கன்னா கூட்டு நிலை என்று சொல்லுவாங்க. எந்த மையத்தை நோக்கி நகர்தல், ஊரு கூடி தேர்தல் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் நல்ல மையத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் வெங்கடேசன் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பித்து போக முடியும். மற்றபடிக்கு எத்தனை வகையான மருந்துகள் மாத்திரைகள் போட்டாலும் உடம்பு எதிர்த்து நின்று உங்களை கொலை செய்தே தீரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கொலை செய்வதில்லை, இந்த வயிற்றில் பெருங்குடலில் அந்த ஸ்டேப்லகோசி பாக்டீரியா இருக்கிறது. ஸ்டேப்லகோசி பாக்டீரியாவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸ்டேப்லகோசி பாக்டீரியா கொல்லவும் முடியாது. சால்மோசிஸ் பாக்டீரியாவுக்கு அதையும் கொலை செய்ய முடியாது. அக்சாலிக் ஆசிட் எல்லாமே உயிர் வேதியியல் பொருள்கள் தான், கொடுமையான நச்சுத்தன்மையுடையது. அனபாலிக் ஸ்டீராய்டு மாதிரி இந்த கல்லீரல் நீர் வேறு செய்யும். கல்லீரல் நீர் அனபாலிக் ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய எந்த கட்டியும் கரைக்கக்கூடியது. நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருளுடைய திசுக்களை உடைத்து ஜீரணம் பண்ணி வெளியேற்றுவதில் இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு சொல்லக்கூடிய அந்த பித்தநீர், செயற்கை பித்தநீர், இயற்கை பித்தநீர், நீங்கள் செயற்கை பித்தநீர் உருவாக்கி கட்டியை கரைப்பாங்க. அது அழகு சாதன பொருளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆம்பளைகள் பொம்பளைகள் நடிகைகள் அதை அந்த அனபாடக ஸ்டீராய்டு போடுவாங்க. அது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா ஆளை கொன்னே போடும். அதே போல் தான் இந்த கல்லீரல் கணையம் நீரெல்லாம் வந்து கடுமையான இறைச்சியையும், கடுமையான இறைச்சியோடு சேர்ந்த அந்த அரிசியும் சேர்த்து அழுகு செய்து புளிக்க செய்து அங்கே பல வகையான விஷ நீர்களை உற்பத்தி பண்ணிக்கின்றன. அந்த விஷ நீர் தான் உள்ளே தங்கி விடுகிறது. அதுதான் இந்த நிமோனியா காரணம், அதுதான் அந்த